பிக் பாஸ் வீட்ல இருந்து இப்ப கடைசியா அபிராமி வெங்கடாச்சலம் வந்து வெளியேற்றப்பட்டாங்க. வெளியேறினதுக்கு அப்புறமா அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸான ஏற்கனவே பிக் பாஸ் கண்டஸ்டண்டான மோகன் வைத்தியா, அவங்களோட பிரதரான ராஜேஷ் வைத்தியா, அதுக்கப்புறம் சிங்கர் மாளவிகா இவங்க கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் பிக் பாஸ், அதாவது பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஒரு லைவ் வீடியோவில். ரொம்ப நாள் வந்து மொபைல் ஃபோனு இன்ஸ்டாகிராம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மைண்டும் ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே நான் வந்து அந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு என்னை வந்து வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், ரொம்ப ஹாப்பியாக தான் வெளியே வந்தேன். இப்போ வந்து என் மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குது, இப்போ வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பீப்புள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு கண்டஸ்டண்டான மோகன் வைத்தியா, அதுக்கப்புறம் அவங்களோட பிரதரான ராஜேஷ் வைத்தியா, சிங்கர் மாளவிகா இவங்களெல்லாம் சந்திச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கடைசியாக நடித்து வெளியான நேர்கொண்ட பார்வை படம் ரொம்ப நல்லா இருக்குது, நான் இன்னும் படத்தை வந்து பார்க்கவே இல்லை, எப்படா பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே வருவோம் படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நைட்டே போயிட்டு அந்த படத்தை வந்து நான் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சென்னையில் இருக்கிற ஒரு தியேட்டரில் அந்த படத்தை போய் பார்த்துருக்காங்க. அங்கே வந்து ஒரு சக்ஸஸ் செலிப்ரேஷன் மாதிரி அதை செலிப்ரேட் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட அதை வந்து கொண்டாடியிருக்காங்க. ஆரம்பத்துலேருந்தே ஏதாவது வாய் பேசிட்டு துடு துடுன்னு இருக்கிற கேரக்டராக தான் அபிராமி இருந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கவினோட ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கவினோட ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுட்டு முகேனோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி தாவினாங்க. முகன் கூட வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருந்தாங்க, அதுக்கப்புறம் லவ் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணாங்க. முகனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆத்திரத்தோடு இருந்தாங்க, இவங்களெல்லாம் அடிக்கெல்லாம் போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடந்துச்சு. ஸோ இந்த பிரச்சனைக்கு அப்புறமா தான் வந்து கண்டிப்பாக வந்து அபிராமி வெளியேற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அபிராமி வெளியேற்றப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து மதுமிதாவும் வந்து சூசைட் அட்டம் பண்ணதுனால அவங்க வந்து முந்தின நாள் வந்து வெளியேற்றப்பட்டாங்க. ஸோ இந்த வாரம் நாமினேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, ஆனால் அந்த மாதிரி கிடையாது. பிக் பாஸ் வந்து கடைசி நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அபிராமியை வந்து வெளியேற்றிட்டாங்க. ஸோ வெளியேறினதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதாகவும் தொடர்ந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து வந்து அவங்களுக்கு பட வாய்ப்புகள் வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.